بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இறந்தவருக்கு அவரை அடக்கியதற்கு பிறகு துஆ செய்யலாமா என்பதாக ஒருவர் கேட்டிருக்கின்றார். அன்பரே, மையத்திற்காக வேண்டி அவரை அடக்கியதற்கு பிறகு துஆ செய்வது சுன்னத்தான வழிமுறையாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், இஸ்தஃஃபிரு லிஅஹீக்கும் வஸலு லஹு பித்தஸ்பீத் ஃபைன்னஹுல் ஆன யுஸ்அல். ஒரு ஜனாசாவை அடக்கியதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே நின்று சொல்கின்றார்கள், உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள். அவர் தன்னிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். காரணம், இப்பொழுது அவர் விசாரணை செய்யப்படக்கூடிய இடத்தில் இருக்கின்றார், விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே அவருக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். இந்த துவா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும், அது கபூல் செய்யப்படும் பொழுது அந்த சகோதரருக்கு நிச்சயமாக கபரினுடைய அசாபுகள் நீக்கப்படும். இதை உறுதி கொண்டு நாம் அவருக்காக வேண்டி துவா செய்வது சுன்னத்தான ஒரு காரியமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.